Hi friends, welcome to my channel. In samayil arai innik nama paaka poradhu capsicum chutney adhaadu kodamelaka chutney eppadi seiradhu paakalam. First adukku vandu oru kadaiye vandittu nama soodu pannom. Kadai heat aanadukaprema adhula vandittu 1 la 2 tablespoon enna oothikkanum. Enna nalla soodanadukaprema oru 1 tablespoon kadala paruppu adha add pannittu light golden brown aagra varaikkum adha nama varukkanum. கடலைப்பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதில் நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய், நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு இதையும் போட்டு நம்ம வறுக்கணும். இப்போது இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ அது கூட சேர்த்து நாம் இப்போது ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு, உப்பெல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறமா இந்த தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்க, இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணலாம். நான் ஒரு ஆரஞ்சு கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஆரஞ்சு, எல்லோ, ரெட் இந்த மூணு கேப்சிகமும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகம் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். இப்போ இதை நம்ம வந்துட்டு சூட ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது அரைச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன கடாயை வந்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்காக அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியில் போட்டோன்னா ரொம்ப சுவையான கேப்சிகம் சட்னி ரெடி. இது வந்துட்டு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இதை ஒரு ஆனியன் தோசை கூட சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.